சூர்யா அப்படிங்கிறவங்க ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. அதாவது நெக்கு வந்து க்ராஸாக அளக்கிறதுக்கும் ஸ்ட்ரெயிட்டாக அளக்கிறதுக்கும் நெக்குனுடைய டெப்த்து வந்து டிஃப்ரென்ஸ் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நம்ம வந்து ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுறோன்னா அது பர்ஃபெக்டாக வருது அப்படிங்கும்போது நம்ம இன்னொரு லைனை போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஏன்னா க்ராஸாக எடுக்கிறவங்களுக்கு அதனுடைய சில நுணுக்கங்கள் தெரியும். க்ராஸாக வச்சு எடுத்தால் அதில் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அதை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக எடுக்கும்போது நம்ம எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா லென்த் வைஸ் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் எடுப்போம். அதுதான் வந்து பேசிக் மெத்தடு. ஏன்னா உங்களுக்கு இப்போ க்ராஸ் பண்ணி பண்ணி நீங்கள் எடுத்துட்டு அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி கட் பண்ணும்போது சம்டைம்ஸ் அது மிஸ் ஆகும். உங்களுடைய மெஷர்மெண்ட் சரியில்லை, அந்த இது கரெக்டாக வரல அப்படின்னாலும் உங்களுக்கு, ஏன்னா அது எப்படி அப்ளை பண்ணி எப்படி கட் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அது வந்து சக்ஸஸாக கரெக்டாக உங்களுக்கு வரும். ஏன்னா நான் வந்து க்ராஸாக இப்போ வரைக்கும் நான் மெஷர்மெண்ட் எடுத்ததும் இல்லை, நான் அதை ட்ரை பண்ணி பார்த்ததும் இல்லை. ஏன்னா நான் எனக்கு அனுபவம் இல்லாத விஷயத்த நான் வந்து உங்களுக்கு எனக்கு அதனுடைய விளக்கம் வந்து உங்களுக்கு சொல்லவும் எனக்கு தெரியாது. இப்போ வரைக்கும் நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் நம்ம எடுத்திருக்கோம் எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே. அதாவது நான் மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கும்போது ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குற விஷயம் ரெண்டு விதத்தில் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம். அதாவது ஒரு பாடி, ஒரு ஹியூமன் பாடியை வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அதில் உள்ள மெஷர்மெண்ட்ஸை வந்து நம்ம ரெண்டு டைப்பாக பிரிக்கிறோம். அதாவது லென்த் வைஸ் மெஷர்மெண்ட்ஸ், க்ராஸ் வைஸ் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப்பாக பிரிக்கிறோம். உயரத்தை வச்சு நம்ம எடுக்கிற அளவுகள் எல்லாமே லென்த் வைஸாகவும், சுற்றளவை பேஸ் பண்ணி வர அளவுகள் எல்லாமே க்ராஸ் வைஸாகவும் வச்சு நம்ம அந்த மாதிரி தான் மெஷர்மெண்ட்ஸை இப்போ வரைக்கும் பிரிச்சுருக்கோம். இந்த நெக்கு க்ராஸ் பண்ணி எடுக்கிற மெஷர்மெண்ட்ஸ் வந்து எனக்கு இப்போ வரைக்கும் அந்த அதில் அனுபவம் கிடையாது. நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணினதும் இல்லை, நான் ஸ்டிச் பண்ணி பார்த்ததும் இல்லை. உங்களுக்கு அதில் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ளவுஸுக்கு நீங்கள் அந்த மாதிரி அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஏன்னா பல விஷயங்கள் கற்றுக்கிறது வந்து நல்ல விஷயந்தான். ஆனால் எனக்கு வந்து அது தேவைப்படலை அப்படிங்கிறனால நான் அதை வந்து நான் ட்ரை பண்ணலை. அதனால் எனக்கு அதனை பற்றின ஐடியா கிடையாது. ஆனால் பேசிக்காக மெஷர்மெண்ட்ஸினுடைய டைப் அப்படிங்கும்போது லென்த் வைஸ், க்ராஸ் வைஸ் இதை ரெண்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி க்ராஸ் வந்து ஒரு சிலர் சொல்லி கொடுக்குறாங்க, அது தப்புன்னு சொல்லலை. ஏன்னா அதில் அனுபவம் இருக்கிறவங்களுக்கு அது வந்து பர்ஃபெக்டாக அதில் உள்ள நுணுக்கங்கள் எல்லாமே தெரியும். ஏன்னா ஸ்டிச்சிங் அப்படிங்கிறது வந்து க்ரியேட்டிவ் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மெஷர்மெண்ட்ஸை வச்சு அவங்க ஃபிட்டிங்கான ட்ரெஸ்ஸு வந்து தைக்கிறது தான். ஒரு சின்ன ஒரு ஜிப்பு வைக்கிறது க்ராஸில், ஒரு அந்த மாதிரி ஓப்பன் வைக்கிறது, ஃப்ளீட்ஸ் வைக்கிறது, இதெல்லாம் பண்ணும்போது நம்ம க்ராஸ் வந்து பண்ணுவோம். ஏன்னா ஒரு க்ராஸாக தான் அது வைக்கணும் அப்படிங்கும்போது நம்ம அதை மெஷர் பண்ணுவோம். ஆனால் நெக்கினுடைய டெப்த்து வந்து இப்போ வரைக்கும் நான் க்ராஸாக எடுத்ததில்லை, எனக்கு அதை பற்றின எந்த ஐடியாவும் தெரியாது. அதனால் நீங்கள் வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லிட்டேன். அதனால் நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு சாம்பிளாக ஒரு பேப்பரில் கூட அந்த மாதிரி போட்டு நீங்கள் கட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்.